ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பல சீரீஸை முடிச்சுட்டு புதுசாக ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னென்னா, ஹியூமன் த மாஸ்டர் ஆஃப் த மல்டிவேர்ஸ். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது டிசி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நீல நிற உலகம். இந்த உலகத்தில் கிரே ஸ்கல் கோட்டைக்கு முன்னாடி நம்ம ஸ்கல்டார் வந்து ஹியூமனை தோக்கடிக்கிறதுக்கு நின்றுகிட்டு இருந்தார். அவரோட பிளானை தெரிஞ்ச நம்ம ஹியூமன், நான் அவனை தோக்கடிக்க போகிறேன், எனக்கு வேறு வழி இல்லை, அவனை தோக்கடித்தாதான் இங்கே எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவில் தன்னோட ஸ்வாடை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஹியூமன் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு கிளம்பும்போது அங்கே இருந்த சாசரஸ் வந்து, நீ இந்த ஸ்வாடை இழந்துடாத ஸ்கெல்டார், அதுக்கப்புறம் உன்னை ஈஸியாக தோக்கடிச்சிருவான், அதனால் நீ பத்திரமா அந்த ஸ்வாடை காத்துக்கொள்ளு அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும் நான் இதை எப்போவுமே பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹியூமன் கிளம்புறாரு. அபூர்வமான சக்திகள் எனக்குள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்னா, என்னோட வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். கிரே ஸ்கல் கோட்டை சக்தியே, என்னுள் இருக்கும் சக்தியே அப்படின்னு நம்ம ஹியூமன் ஹியூமனாக மாறி இங்கே கீழே வந்து பார்த்தா தான் பெரிய அதிர்ச்சி இருக்குது. நினச்சதே தலையில் மாறி எனக்கு, கிரேஸ்கலை யாரை குத்தி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அது நான் தான். அதுக்கு எதிரே இருந்த ஹியூமன், அவங்க என்ன சொன்னாங்க, ஆனால் நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஈஸியாக பீட் பண்ணி அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்வாடை எடுத்துடுறாரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் கூட இருந்த பாதுகாவலர்களும் தன்னோட பவர்களை இழந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் டைட்டில் வருது, த மாஸ்டர் ஆஃப் த மல்டிவர்ஸ். மாதிரி புது யூனிவர்ஸ்க்குள்ளே போகிறோம், புது இடத்துது. அது அங்கே ஒரு ஹியூமன் தான் யாருன்னே தெரியாமல் அங்கே உள்ள அரசனை கேலி பண்ணிட்டு தன்னோட வரிப்புலி சொல்கிறத கூட ஏற்றுக்காத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டுருக்கான். அங்கே இன்னும் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிக்காமையே நம்ம பிளாக் இல்லைனா ஈவில் ஹியூமனோட ஆளை கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அவன் ஒன்று சொல்கிறா, என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன சிறப்படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த பவுல் ஆஃப் ஹெல்ஸ் கலர் எங்கள் ஆளுங்க தேடி வருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க, இந்த யூனிவர்ஸ் இதோட முடிய போதுன்னா, இதுக்கு முடிவே கிடையாது, நான் உங்களை தேடி வருவேன், இல்லைனா எங்கள் ஆளுங்க தேடி வந்து உங்களை அழிப்பாங்க, அப்போ நீங்கள் மரணத்தோட மூஞ்ச பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈமனியை போகும் போல் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுப்போன்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் தன்னோட கிளாஸில் பின்னாடி எவனோ நிற்கிறான் அப்படின்னு தெரிய வருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஹேமன் நீ தான் என்னோட குடும்பத்தையே அழிச்ச அப்படின்னு சொல்லி அழிக்க வரும்போது நம்ம இன்னொரு யூனிவர்ஸில் உள்ள குட்டி ஹியூமன், எப்படின்னா பொம்மை ஹியூமன்ட்டு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்காரு. யாருன்னா ஹியூமன். ஆமாம், அவர் தான். அவர்கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, நீ சின்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே, இன்னும் ஹியூமனாக மாறல, ஆனால் கொஞ்ச நாளில் மாறப்போகிறேன், ஆனால் நான் இறந்துட்டேன்னு சொல்லியிருப்பாங்க எல்லோரும், உண்மையில் நான் இறக்கலை, மறைஞ்சு தான் போனேன். ரொவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னோடய காஸ்மிக் கீயை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், என்னோடய சுவாடியும் தான், ஆனால் அவன் கூட நான் போரிட்டேன், அவன் வேறு ஏதோ உலகத்திலேருந்து வந்து என்னை தாக்குனான், ஆனால் அது நான் தான், என்னோடய பவரை என்னால் உணர முடிஞ்சுது. அவன் கிரேஸ்கல் நோக்கி வருவான், உன்னையும் நோக்கி தான். கிரேஸ்கல்னா உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது, ஆனால் நீ புரிஞ்சுக்கிடுவ, கிரிப்டாடு இன்னொரு யூனிவர்ஸில் உள்ள ஹியூமன் நம்மளுக்கு தேவைப்படுறான், ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய சாம்பியனாக இருக்கணும், அவன் நம்ம கூட இருந்து வெற்றி பெறணும். கிரேஸ்கல்லுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட கோட்டை, எல்லா அரசர்களும் ஆள்ற கோட்டை, ஆனால் அதை கெட்டவங்களுக்கு எதிராக நல்லவங்க ஆள்ற கோட்டை அப்படின்ட்டு நீ அவன் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை பல வீரர்கள் நம்மளுக்கு எதிர்த்து வரலாம், அதனால் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒன்று கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, அதை நீ பாரு. ஹலோ, நான் தான் கல்வட்டார் ஆஃப் தீவர், மாஸ்டர் ஆஃப் இன்வைட்டர், அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கிறதுல தலைமையை வந்தவன். உங்களை மாஸ்டர் யூனிவர்ஸ்லேருந்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு கிறுக்குத்தனமாக தான் தெரியும், ஆனால் உண்மையில் நீங்கள் இருக்கிற மதிய இன்னொரு உலகம் இருக்குது, அதில் உங்களை மதிய
தலை சிறந்த வீரர்களும் இருப்பாங்க, தலை சிறந்த எதிரிகளும் இருப்பாங்க. அது நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த இடத்துல போய் நீங்கள் அவங்கள டிஃபீட் பண்ணி அவங்கள உங்கள் கூட சேர்த்து ஒற்றுமையாக இருந்து அவனை தோக்கடிக்கணும். அவன் நம்மளை அழிக்க வாரா. நீங்கள் எங்களுக்கு தேவை கெல்டார். நீங்கள் ஒரு ஹீரோ, எங்கள் கூட வருவீங்கள்ல. இப்படி அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தவரை ஹீமன் முன்னாடியே கொண்டுடுறாங்க. ஸோ இந்த முறை நான் உங்களுக்கு கூட வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையாக போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து கொதிக்கிறாங்க. ஆனால் அது என்ன இடம்தான், இடத்துக்கு மேலே ஸ்பேஸில் ஒரு ஷிப்பில் இருக்காங்க. அங்கே ஒருத்தன் இருந்து அவனை போட்டு அடிச்சுட்டு, இது என்ன கிறுக்குத்தனமான பாட்டு இப்படி ஓடுது அப்படின்னு அவனை அடிச்சுட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்காங்க. ஸ்பேஸில் மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அப்படியே முத இஷ்யூ முடியுது. நான் இதை சும்மா போடலன்னா இல்லை, ஒரு சும்மா தேடிக்கிட்டு இருக்கும்போது கையில் மாட்டின மல்டிவர்ஸ் மாஸ்டர் தான் இது. ஸோ போக போக என்ன நடக்க போகுது, நெகட்டிவ் யூனிவர்ஸ்லேருந்து வந்த அந்த ஈமனை தோக்கடிப்பாங்களா, இல்லை இவங்க எல்லாரும் தோற்று அவங்கக்கிட்ட சரணடைய போகிறாங்களா, இல்லை புதுசாக ஒரு டீமை திரட்ட போகிறாங்களா இமென்ஸாக, அதை போக போக இஷ்யூவில் பார்க்க போகிறோம். சரி, அடுத்து நாளைக்கு என்ன வீடியோ போடலாம், நாளைக்கு என்ன போடலாம், ஆனால் எனக்கு தெரியல. இது டிசி காமிக்னால நான் புதுசாக மார்வல்லேயும் ஒரு மல்டிவர்ஸ் காமிக்கை தொட்டு வச்சுருக்கேன், அதை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கேன். நாளைக்கு மல்டிவர்ஸை பற்றி இன்னொரு மார்வல் காமிக்கா அதை பார்ப்போம். நானும் பிளாக் வீடோ காமிக்கை தேடி தேடி பார்த்தேன், 5க்கு மேலே 6 ரிலீஸ் பண்ண மாட்டேங்கானுங்க. பட் காத்திருப்போம், காத்திருந்து எல்லாத்தையும் பெறுவோம். வேறு என்கிட்ட இப்போ பெண்டிங்கில் எதுவுமே இல்லை, இருக்கிறது பேட்மேன் அஸ் சூப்பர்மேன், அதுவும் வீக்லி ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் பாய்.